இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் கேரளா தம்பி நெஞ்சார்ந்த வணக்கம். நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விருப்பம் தான், நம்ம ஒரு பொது சமூகத்தில் போய் இடபழகும் போது எல்லாருமே நம்மளை நோட்டீஸ் பண்ணுற ஒரு பர்சனாக நாம் இருக்கணும், நம்மளை எல்லாருக்குமே பிடிக்கணும், மற்றவங்க நம்மளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்மக்கிட்ட வந்து யாருமே டிஸ்ரெஸ்பெக்டாக பழகக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லி நமக்கு வந்து தாட் இருக்கும். அதாவது நல்ல ஒரு பர்சனாலிட்டியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். நம்ம வீடியோக்கு கீழே நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை பத்தி கமெண்ட்லயும் சொல்லி இருக்கீங்க. சோ மொத்தத்துல ஒரு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியா எப்படி மாறுறதுன்றத பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு ஆள் கூட்டத்துல நாம நிக்கிறோம்னா ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது கிரியேட் ஆக்குறது எப்படின்றது. நல்லா அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியா மாறணும்னா அதுல முதல் விஷயம்ன்றது அப்ரோச்சபிலிட்டி. ஆட்களுக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்கு, நம்ம கிட்ட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு, நம்ம கிட்ட கான்வர்சேஷன் கண்டினியூ பண்றதுக்கு, இல்லாட்டி நமக்கு அவங்க கிட்ட வந்து பேசுறதுக்கு ஒரு இஷ்டம் வந்து இருக்கணும். ஸோ இந்த ஒரு அப்ரோச்சபிலிட்டி கிரியேட் பண்றதுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்ன்றது நம்ம ஃபேஸ் தான். அதாவது நம்முடைய ஃபேஸ்ல வந்து எப்பவும் கொஞ்சம் லைட்டா ஒரு ஸ்மைல் வந்து இருக்கணும். பல ஆட்களையும் நம்ம முதல் முதலா பார்க்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் கௌரவம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஸோ அதனாலேயே அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு அந்த டைம்ல நமக்கு வந்து தோணாது. அதே மாதிரி ஆட்கள் கிட்ட நாமளும் ஒரு கௌரவம் எல்லாம் காட்டி நின்னோம்னா அவங்களுக்கு நம்ம கிட்டயும் வந்து பேசுறதுக்கு தோணாது. ஆனா நார்மலாவே நம்மள நிறைய பேர் முதல் முதலா யாரையாச்சும் பார்க்கும்போது நம்ம அவ்வளோ எல்லாம் அவங்க கிட்ட போய் பேச மாட்டோம். ஆனால் அவங்க நம்மக்கிட்ட கொஞ்ச நாள் பழகினதுக்கு அப்புறமா, ஐயோ இவனையா நாம இந்த மாதிரி நினைச்சிட்டோம், இவன் ரொம்ப நல்ல ஒரு பர்சனாலிட்டி ஆச்சேன்னு சொல்லி அவங்களே நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட சில கனெக்ஷன்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைமில் பார்க்கும்போது இருக்கிற முகத்தில் இருக்கிற கௌரவத்தினால வந்து கட்டா போகும். ஸோ அதனால் நிறைய நல்ல கனெக்ஷன்ஸ்லாம் பில்டு பண்ணணும்னா, மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கணும்னா, அந்த மாதிரின ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியாக மாறணும்னா இந்த கௌரவம்லாம் முகத்தில் வந்து முகத்தை வந்து இந்த மாதிரிலாம் டெரர் ஃபேஸாகவும், இல்லாட்டி கொஞ்சம் ஏதோ சம்திங் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக முகத்தில் கொஞ்சம் ஸ்மைல் மெயின்டைன் பண்ணுறது நல்லா இருக்கும். ரெண்டாவது நம்ம அப்பியரன்ஸ். இந்த அப்பியரன்ஸ்னு சொல்லும்போது இதுக்கு நாம் ரொம்பவும் கோஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் வாங்கி போடணும், ரொம்பவும் நல்ல ப்ராடக்ட்டு, ரொம்பவும் பிராண்டடான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற விஷயத்த வந்து அது ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஷூவாக இருக்கலாம், நீட் அண்ட் க்ளீனாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலா ட்ரெஸ்லாம் வந்து ரொம்பவும் சுழிவா இருந்து, ரொம்பவும் ட்ரெஸ்ல இருந்தே கொஞ்சம் ஸ்மெல் வர்ற மாதிரி இருந்து, நம்ம பாடியில வந்து ரொம்பவும் வேர்ப்போட ஸ்மெல் இருந்து, அது மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி, அது மற்றவங்களுக்கு ரொம்பவும் பேடா ஃபீல் பண்ற மாதிரி எல்லாம் இருந்தா அது மற்றவங்களை நம்மளிலிருந்து விலக வைக்கும். அதே மாதிரி சிலருக்கு வந்து பேட் பிரத்தோட பிரச்சனை கூட இருக்கும். ஸோ இந்த பேட் பிரத்துன்றதும் இவங்க ப்ரஷ் பண்ணாம அதனால சிலருக்கு வந்து பேட் பிரத்தோட பிரச்சனை கூட இருக்கும். ஸோ இந்த பேட் பிரத்துன்றது இந்த ஒரு அட்ராக்ஷன்றது கண்டிப்பாக உருவாக்காது. ஸோ இந்த ஒரு பிரச்சனைன்றது ப்ரஷ் பண்ணாமல் இருக்கிறதுனால மட்டுமே வர்றது கிடையாது, சிலருக்கு அவங்களுடைய வயிற்றில் சில டிசீசஸ்லாம் இருக்கிறதுனால கூட இந்த ஒரு பிரச்சனை அதிகமாக வரலாம். ஸோ இந்த மாதிரின ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குன்னா அதை ஃபைன் பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி அதிகமாக உள்ளிலாம் சாப்பிட்டு கூட ஆட்களுக்கு நடுவில் வந்து இறங்கக்கூடாது. இந்த மாதிரி இறங்குனா அதிலிருந்தும் பேட் ஸ்மெல் வந்து வரும். மூணாவது, இப்போ நாம் ரெண்டு பேரும் கூட பேசிகிட்டு இருக்கோம்னா எனக்கு வந்து பேசுகிறதுக்கு ரொம்பவும் பிடிக்கும், அதே மாதிரி உங்களுக்கும் பேசுகிறதுக்கு ரொம்பவும் பிடிக்கும்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி பேசுகிறதுக்கு நல்ல ஒரு விருப்பம் உள்ள ஆட்களுக்கு நல்ல லிசனரை வந்து ஒரு அட்ராக்டிவாக வந்து இவங்களுக்கு தெரியும். அதாவது இவங்க பேசுகிற விஷயத்தையெல்லாம் நல்லா காது கொடுத்து கேட்குறவங்களை இவங்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதாவது இவங்களுக்கு அவங்க மேலே கொஞ்சம் ஒரு ஈர்ப்பு வந்து இருக்கும். கேட்குறதுக்காக கடவுள் நமக்கு ரெண்டு காதை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ முதல்ல வந்து மற்றவங்க பேசுகிறத வந்து கேட்கலாம், அதுக்கப்புறமா மட்டும்தான் பேசணும். இந்த மாதிரி ஒரு குட் லிசனராக இருந்தால் ஆட்கள் அதிகம் பேரும் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணி நமக்கு தேவையான ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு அங்கே வந்து கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லிசனராக இருக்கணும்னு சொன்னபோது அதுக்கு எப்பவுமே அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு மூழிகிட்டே இருக்கணுன்ற எல்லாம் கிடையாது. நமக்கும் பேசுகிறதுக்கு இருக்கிற விஷயங்கள் வந்து நாமளும் பேசணும். ஸோ அது எந்த மாதிரி பேசி ஆரம்பிக்கணும்னா, நம்ம ஓப்போசிட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஏதாச்சும் விஷயம் ரிலேட்டடாக நாம் வந்து பேசணும். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத விஷயங்கள், அதாவது எப்பவுமே என்னை பற்றின
சென்சிட்டிவான விஷயங்கள், என்னை பற்றின நான் அந்த அது பண்ணியிருக்கேன், இங்கே போயிருக்கேன், அந்த மாதிரியான விஷயம் பண்ணியிருக்கேன்னு எல்லாம் சொல்லிட்டு என்னை பற்றியே பேசிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு இவன் கொஞ்சம் வேணான்னு சொல்லி நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அடுத்த பாயிண்ட் என்னென்னா, நம்ம பேசுகிறதா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பேசணும். அதே மாதிரி ஒரு சைக்கிக் டிசோர்டர், ஐயோ இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குப்பான்னு எல்லாம் சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிற மாதிரி ஒரு க்ளூமியாக எப்பவுமே இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக கொஞ்சம் இந்த சோஷியலாக வந்து இறங்கும் போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக தெரியணும், கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கணும். எல்லாத்துலேயும் இருந்துமே நம்ம விலகி இருந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து அந்த ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்றது கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதனால் பி கான்ஃபிடென்ட், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணுன்றது தான் அஞ்சாவது பாயிண்ட்டு. அடுத்தது நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன ஒரு விஷயம் தான், நல்ல ஒரு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணுன்றது. இப்போது நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல, ஸோ இப்போ இது வந்து நான் இந்த கேமராவோட லென்ஸை பார்த்து தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத விட நான் இங்கே பார்த்து இல்லாட்டி இங்கேயே வந்து கொஞ்சம் பசங்க என்னோடய வீட்டுக்கு ஃப்ரெண்டில் நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்களையெல்லாம் பார்த்து வந்து நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா அது கேட்குற உங்களுக்கும் வந்து பார்க்குற உங்களுக்கும் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரு இன்டிமசி கிரியேட் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு அட்ராக்ஷன் வந்து பில்டு பண்ணி எடுக்கிறதுக்கும் ஐ கான்டாக்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஆனால் இது சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து கண்ணிலேயே பார்த்துட்டே கண்ணில் மட்டுமே பார்த்துட்டு வந்து பேச முடியுமா, அது வந்து ஒரு துரிச்ச நோட்டமாக அது ஒரு பேடாக எல்லாம் மாறாதான்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி வரலாம். ஸோ நமக்கு வந்து கண்ணிலேயே கண்ணு மட்டுமே பார்த்து பேசணுன்றதே எல்லாம் கிடையாது, ஃபேஸை பார்த்தும் பேசலாம், அவங்க முகத்தை பார்த்தும் பேசலாம். நம்மளே நிறைய படத்துலையெல்லாம் வந்து பார்த்துருப்போம், என்னோடய முகத்தை பார்த்து பேசிடான்னு எல்லாம் சொல்லிட்டு டைலாக்லாம் சொல்கிறது. ஸோ கண்ணை பார்த்து பேசணும், இல்லாட்டினா அவங்களுடைய முகத்தை பார்த்து பேசணும். ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி தாழை பார்த்து பேசுறது, இங்கே பார்த்து பேசுறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இனி அடுத்து பேசும்போது மொபைல் பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் அது கவனமாக கேட்குறதுக்கு பதிலாக மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்கும் அந்த விஷயம் சொல்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து லோஸ் ஆகிடும். ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவில் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறது அந்த ஒரு இன்டிமசிக்கு நடுவில் வந்து ஒரு அவ்வளோ கனெக்ஷன் வந்து ஏற்படுத்தாது. அதுக்குன்னு நம்ம சோஷியலில் இருக்கும்போது மொபைலே யூஸ் பண்ணாமல் இருக்கணுன்ற எல்லாம் கிடையாது. நம்ம பேசி முடித்ததுக்கு அப்புறமா வேணும்னா மொபைல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செக் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறது, இது வந்து அவ்வளோ நல்ல பழக்கம் கிடையாது. அதே மாதிரி பேசும்போது கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பேச்சில் வந்து ஒரு ஹியூமர் கொண்டு வந்தால் அவ்வளோ அளவு நல்லா இருக்கும். 90% இடத்துலையும் ஹியூமருக்கு வந்து நல்ல ஒரு வேல்யூவே இருக்குது. ஆனால் 10% இடத்துல தான் ஹியூமர் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஏதாச்சும் ஒரு சாவு வந்த ஒரு வீடோ இல்லாட்டி ஏதாச்சும் சர்ச்சு இந்த மாதிரியான இடத்துல அந்த ஒரு ப்ரேயர் வந்து போயிட்டு இருக்கிற டைமில், ஸோ இந்த மாதிரியான 10% இடத்துல இல்லாமல் மிச்சம் 90% ஆஃப் இடத்துலையும் ஹியூமருக்கு ஒரு மிகப்பெரிய வேல்யூவே இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணும்போதும் நம்ம மற்றவங்களுக்கு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் வந்து நடக்குது, ஸோ அந்த சிச்சுவேஷனில் வந்து கொஞ்சம் கோவப்பட வேண்டிய நார்மலான ஒரு பர்சனாக இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் கோபம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த இடத்துல வந்து ரெண்டு பேர் வந்து கோவப்படுறாங்க, ஆனால் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் காமாகவே டீல் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதும் காமாக டீல் பண்ணி அந்த இடத்துல யாரை ஃபொர்கீவ் பண்ணணுமோ அவங்கள வந்து நீங்கள் ஃபொர்கீவும் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் மற்றவங்களுக்கு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியாக தெரிவிங்க. அடுத்து என்னென்னா, பி வேல்யூபிள் நாட் அவைலபிள் எவ்ரி டைம். அதாவது நாமளே சில பேரை வந்து பார்த்துருப்போம், அவங்க எப்போ கால் பண்ணாலும் அது வந்து ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கிற ஒருத்தர் வந்து நம்ம எப்போ கால் பண்ணாலும் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் சில பேர் வந்து இருக்கும் இல்லை, எப்போ யார் எதுக்குன்னு கூப்பிட்டாலும் சரி நான் வரேன் எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லா சமயத்திலுமே அவைலபிளாக இருக்கும்போது அதுக்கு பெரிய ஒரு வேல்யூன்றது இருக்காது. ஸோ எந்த இடத்துலையெல்லாம் அவைலபிளாக இருக்கணும், எந்த இடத்துலையெல்லாம் அவைலபிளாக இல்லாமல் இருக்கணுன்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது கூட நம்மளை அவங்களுக்கு நம்ம அந்த இடத்துல இல்லை என்னால் வர முடியாது அந்த மாதிரி சொல்லும்போது
அவங்களுக்குள்ள நம்மளை பற்றின ஒரு ரெஸ்பெக்ட் வந்து அதிகரிக்கும். ஆக்சுவலாக ஓ இவனோட சமயத்துக்கு வந்து இவ்வளோ வேல்யூ இருக்குது இந்த மாதிரி அவங்க வந்து நினச்சிப்பாங்க. இல்லாட்டினா எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து போகும்போது இவனுக்கு பெரிய வேலையெல்லாம் கிடையாது, இவனுடைய டைமுக்கு வந்து இவ்வளோதான் வேல்யூ சொல்லி அவங்க வந்து நினைப்பாங்க. ஸோ எனிவே இவ்வளோ விஷயங்கள் தான் இன்னைக்கு இன்றைய வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய், நான் உங்கள் கேரளா தம்பி. ஸ்டே கிரவுண்டட். பை ஆல்.